நேயர்களே, இரண்டாவது தினமாக இன்றைய தினம் காளையின் பிடியிலே நமது சந்தேகங்கள் இருக்கிறது என்று கூறலாம். ஸோ மெயினாக வந்து பாசிட்டிவ் குளோபல் கியூஸ். ஸோ அதுமாரி அக்டோபர் எஃப்எண்ட் ஆஃப் சீரீஸ் ரெண்டாவது நாள் ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி வந்து 177 புள்ளிகள் அதிகரித்து 11,226 முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4% அதிகரித்திருக்கிறது இந்த ரெண்டு நாட்களில். அதே இது போன வாரத்தில் 7% குறைந்தது. ஸோ மெயினாக வந்து ரேலி இந்த குளோபல் மார்க்கெட்லேயும் ஃபால் இன் ஆயில் ப்ரைஸ் மற்றும் ஷார்ட் கவரிங் இது மூன்றும் சேர்ந்து மார்க்கெட்டில் லிஃப்ட் பண்ணியதுன்னு சொல்லலாம். அதுபோல் குளோபல் மார்க்கெட் ஃப்ரெண்டில் யூரோப்பியன் ஏஷியன் மார்க்கெட்ஸும் பெட்டராக இருக்குது. 1-2% மேலே ஏறி இருக்குது. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை தவிர சைனாவுடைய எக்கனாமிக் டேட்டா வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம சனிக்கிழமையே பேசியிருந்தோம். இதுமாரி மெயினாக வந்து யூஎஸ் வந்து இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸினுடைய இன்புட் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதுபோல் யூரோப்பியன் மார்க்கெட்டில் பிரெக்ஸிட் எக்ஸிட்டை பற்றியும் பேச போகிறாங்க. ஸோ டொமஸ்டிக் ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி வந்து இப்போ தள்ளி போட்டிருக்காங்க எம்பிசி மீட்டிங்கே, அதனால் அக்டோபர் 1st இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுபோல் மொரட்டோரியம் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோனுக்கு வந்து இன்றைக்கி காலையில் 10:30 வரும்போது எக்ஸ்டெண்டட் அப் டு அக்டோபர் 5th. இந்த ரெண்டு விஷயத்தில் தான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஏறினது. ஸோ நல்லா கவனிச்சுங்க. அதுபோல் இன்றைக்கி வந்து அட்வான்ஸஸ் 1,280, டிக்ளைன்ஸ் வந்து 325. ஸோ கிட்டத்தட்ட 4:1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 73.78 இருக்கிறது. ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ நிக்கி அண்ட் யூரோப் அப். அதுபோல் கமாடிட்டி மார்க்கெட்டில் தங்கம் வந்து 284 ஏறி 49,943, வெள்ளி 688 ஏறி 59,715. இந்த வெள்ளி ஏறத்துக்கு காரணம் சைனா எக்கானமி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எத்தனை நாளைக்கு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இம்பேக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ க்ரூடு வந்து 38 ஏறி 3,700. அதுபோல் நாளைய தினம் இந்த இன்ஃப்ரா இண்டெக்ஸினுடைய டேட்டா வர இருக்குது. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும். அதுபோல் ரெண்டாவது நாளைய தினம் வர இருக்கக்கூடியதில் வந்து நாளைய மறுதினம் வர இருக்கிறதுல ஆட்டோ சேல்ஸ். அதுபோல் இந்த வாரம் வந்து ட்ரங்கேட்டட் வீக்னு சொல்லலாம். ஏன்னா அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை லீவு. ஸோ அதனால் முதல் 4 தான் வணிகம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெக்டிக்காகவும் பிஸியாகவும் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் என்று நம்பலாம். ஸோ அதுமாரி எல்லா துறைகளிலையும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பயங்க இருந்தது. நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி மெட்டல், மிட் கேப், ஸ்மால் கேப், இது எல்லாத்துலேயும் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து 3% மேலே. நிஃப்டி பேங்க் வந்து இன்றைக்கி சிங்கிள் டே அப் ஜம்ப், அதுதான் வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் மூவ்மெண்ட் இன்றைக்கி. ஸோ அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது எதனத்தினால அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஐபிஓவில் பார்த்தோன்னா மஸ்கோன் டாக் ஐபிஓ வந்து ஒரு சாலிடு பிளேயாக இருக்குது. டிஃபென்ஸ்லேருந்து நிறைய ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு அதோட கிரே மார்க்கெட்டில் 60% ப்ரீமியத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது டெக்னிக்கல் அவுட்லுக். நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி லயன் வித் பிஸி மார்க்கெட்டு குளோபலோட ஒரு ஒன்றிணுதுன்னு சொல்லலாம். ஹெட் டுவர்ட்ஸ் வந்து 11,240 வரலையும் போச்சு. ஸோ இட் ஃபார்ம்ட் ஏ புல்லிஷ் கேண்டில் ஆன் அ டெய்லி ஸ்கேல். அதுமாரி மேனேஜ் டு ரிக்ளைம் டு த 50-day மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஹையர் டாப் ஹையர் பாட்டம் ஆன் லோவர் டைம் ஃப்ரேம். அதுமாரி விட்னஸ் எ குட் பவுன்ஸ் பேக் ஆஃப் அரவுண்ட் 500 ஃப்ரம் லோவர் இந்த லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ஸ். அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ மெக்கானிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் இண்டெக்ஸ் புல்லிஷ் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு வித் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த நெகேஷன் ஆஃப் லோவர் டாப் அண்ட் லோவர் பாட்டம் ஆன் டெய்லி ஸ்கேல். ஸோ இது வந்து ஹோல்ஸ் எபோவ் 11,111 ஸோனில் இருந்ததுன்னா ஃபர்தர் அப் மூவ் டு 11,333 அண்ட் 11,450. டவுன் சைடு சப்போர்ட் வந்து 11,000 மற்றும் 10,800. இப்போ எஃப்எண்டோ வச்சு பார்த்தோன்னாக்க
பத்தாயிரத்தி எட்நூறு ரேஞ்சில் வந்து நிறைய புட் ஆப்ஷன் வந்து ரைட் ஆகிருக்கு. அதுமாரி 11,300 11,500 கால் ஆப்ஷன் ரைட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10,800 to 11,300. ஸோ இந்த 10,800 to 11,300 ஏதாவது பிக் பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அதுலேருந்து ஃபர்தராக மூமெண்ட் பார்க்கலாம், இல்லை கீழே 10,800 கீழே அது கீழே உழத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ட்ரெண்ட் ஃபார் டுமாரோ. அதுபோல் நேயர்களே, நீங்கள் கிட்டத்தட்ட தந்தாற்போல் அந்த கம்யூனிட்டி இதில் வந்து எங்களோட மீட்டிங் வர வாரத்தில் என்றைக்குங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் யார் யாரெல்லாம் வந்து பதிவு செய்யுங்களோ பதிவு செஞ்சுங்க. முதலிலே வரக்கூடிய 75 நுழைவுகளுக்கு மட்டும்தான் அனுமதி, அதற்கு மேல் அனுமதி கிடையாது. மேலும் இந்த முதல் மீட்டிங் உண்டி தான் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணுகிறோம். அடுத்ததுலேருந்து ஏன்னா அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது, குறைந்தது ஒரு 100 ரூபாய் பர் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கோம். ஒரு கேள்விக்கு 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து அடுத்த நிகழ்வில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.